ஹலோ கைஸ், பல மாதத்துக்கு அப்புறமா நம்ம நேற்று தான் ஒரு பேப்ளேட் லூட்டை ஜப்பான்லேருந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாட்டி மேலே லிங்கில் வருது, கிளிக் பண்ணி பார்த்துங்க. அந்த லூட்லேருந்து நம்ம கலெக்ஷனில் வச்சுக்கிற மாதிரி சில பேப்ளேட்ஸ் கிடச்சிச்சு. அதில் ஒரு பேப்ளேட் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அது வேறு எந்த பேப்ளேடும் இல்லைங்க, தட் இஸ் கிரேட்டஸ்ட் ரஃபேல் ஒரிஜினல் டகரடோமி. Here I come. ப்ரோ, என்ன ப்ரோ இது, டிரைவர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ கேட்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேப்ளேட் பார்க்கும்போது இதுக்கு இந்த டிரைவர் கிடையாது, இதுக்கு பதிலாக ஒரு ரெட் கலர் டிரைவர் தான் இருந்துச்சு. இதோ இந்த டிரைவர் தான் அதுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் எப்படி இந்த டிரைவர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. ஒரு சுமால் கதை. இதுக்கு முன்னாடி பல மாசத்துக்கு முன்னாடி பல பல மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லூட் வாங்கியிருந்தோம். அந்த லூட்ல இருந்து இந்த டிரைவர் மட்டுமே நமக்கு கிடைச்சிங்க. கிரேட்டஸ்ட் ரஃபேலோட வெறும் டிரைவர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல நான் யோசிச்சது என்னடா, டிரைவர் மட்டும்தான் இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால நம்ம ஃபேக்கா இருக்கு கிரேட்டஸ்ட் ரஃபேலுக்கு இந்த டிரைவரை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறினா ஃபேக்கா இருக்கு கிரேட்டஸ்ட் ரஃபேலவும் டக்குன்னு பஸ்ட் ஆகிறதுல இருந்து அவன் பஸ்ட் ஆகாம தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயோ பல மாதத்துக்கு முன்னாடி வாங்கின டிரைவர் இப்போ இந்த பேப்ளேட்டுக்கு யூஸ் ஆகுது, இதை என்னென்னு சொல்கிறது. ஆனால் எப்படியும் நம்ம கலெக்ஷனில் ஒரு பர்ஃபெக்டான கிரேட்டஸ்ட் ரஃபேல் ரெடி ஆயிருச்சு, ஒரிஜினல் டகரடோமி. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேக்கோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம், ஃபேக்கு கூட சண்டை போட்டும் பார்க்க போகிறோம், என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லேயர் பார்த்தீங்கன்னா மைன்யூட் டீட்டெயிலை கூட பக்காவாக கொடுத்துருக்காங்க, பட் ஃபேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், பட் இதோட கண்ணு டீட்டெயிலை பாருங்கள், இதோட கண்ணு டீட்டெயில் பாருங்கள். அந்த ஐ டீட்டெயில் வந்து செமையாக இருக்குது, அண்ட் மேலே இருக்க அந்த ஃபேஸில் இருக்க டீட்டெயிலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஒரு கசமுசான் இருக்கும், பட் இதில் பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி இவங்க ஒட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அதை நமக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ண பேலன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஏன்னா ஃபேக்கோட ஸ்டிக்கர் அப்படி தான் இருக்கும், டக்குன்னு போயிடும். ஏன்னா பேப்ளேட்டே உடஞ்சி போகுங்கிற ஸ்டிக்கர் ரொம்ப நாள் இருக்குமாடா, எல்லாமே உடஞ்சிருங்க. ஸோ அப்படி தான் இந்த லேயர் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ஒரு 80% இந்த பேப்ளேட்டோட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். ஃபேக்காக இருந்தாலுமே இந்த பேப்ளேட் ஒத்து போது, நம்ம இதை வச்சு எக்கச்சக்கமான பேட்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தான். ஃபேக்கை நான் குறை சொல்ல மாட்டேன், பட் இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் மொக்கந்தான் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். பட் ஃபேக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் பேட்டிலுக்கு. பட் என்ன, டிரைவர் டக்குன்னு பஸ்ட் ஆயிரும், அந்த டிரைவர் தான் சரியில்லை, அந்த ஒரு பிரச்சனை இந்த ஃபேக்கான கிரேட்டஸ்ட் ரஃபேலுக்கு இருக்குது. அண்ட் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்போட டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் எல்லாம் டகரடோமி பேப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்க்ரூ டைப் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இருக்க ஃபேக் பேப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பேப்ளேட் ஃபேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரிஜினல் டகரடோமி பேப்ளேட்ஸ் எல்லாம் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் D22 அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரிஜினல் டகரடோமி. பட் ஃபேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கோடு இருக்க எந்த லட்சணமே இருக்காது. இது டகரடோமியோட டிஸ்க், இது ஃபேக்கான டிஸ்க், ரெண்டுமே ஒன்று தான். வித்தியாசங்கள்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பட் மெட்டலோட குவாலிட்டி வித்தியாசப்படுது. ஏன்னா இந்த மெட்டலில் லெட்டு கலந்துருக்கனால தான் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இந்த மெட்டலில் லெட்டுங்கிறதே கிடையாது, இது வந்து ஆக்சிஜன் கூட ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னாய் தான் இந்த மெட்டல் வந்து கொஞ்சம் ஷைனிங் போயிருக்கு. இது ஒரிஜினலாக டகரடோமி பேப்ளேட்ஸ் எல்லாத்துக்குமே, மெட்டல் இருக்க பேப்ளேட்ஸ்க்கு இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும், இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடிலாம் பார்த்துருப்போம். பேப்ளேட் கிடைக்கும் போது பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி இந்த மெட்டல் வந்து கலர் மங்கிருங்க. அண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் பெஸ்ட். ஸோ டிரைவர் தான் இந்த பேப்ளேட்டுக்கு யூனிக்னஸ்னே சொல்லலாம். நீங்கள் லேயர் கூட பெருசாக எடுத்துக்காதீங்க, அந்த டிஸ்கை கூட பெருசாக எடுத்துக்காங்க, பட் இந்த டிரைவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான் இந்த பேப்ளேட்டோட மொத்த உருவமே சுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டிரைவர் வந்து டக்குன்னு பெஸ்ட் ஆயிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டில் செக்கச்சக்கமாக போட்டிருக்கோம், இப்போ எனக்கு கூட இந்த ஃபைனலாக நம்ம வந்து பேட்டில் போட்டு காமிக்கிறேன், அப்போ எவ்வளோ டக்குன்னு ஃபேக் பெஸ்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். பட் டிரைவரை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த பேப்ளேட் பெஸ்ட் ஆகலன்னு தப்பிச்சிடும். அப்படி இருக்குது, அந்த அளவுக்கு இந்த டிரைவருக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரிஜினல் டகரடோமி டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பீரியன்ஸில் பெரிய வித்தியாசம் இல்லாட்டினாலுமே, பட் அதோட குவாலிட்டியிலையும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லையும் ரொம்பவே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்பீரியன்ஸில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டோம். இனி பெர்ஃபார்மன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா சண்டை போட்டு தான் பார்க்கணும். ஸோ ஒரிஜினல் டகரடோமி கிரேட்டஸ்ட் ரஃபேல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனி பேட்டில் போட்டு பார்த்துருவோம். ஆனால் பேப்ளேட் உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்மையாக தாங்க இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஐயோட டீடைலிங் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக தோணி இருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. டிபியிலே கொஞ்சம் பவர்ஃபுல் பேப்ளேடு, ரொம்ப அதிக நேரம் ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுற பேப்ளேன்னு சொல்லலாம். இது கடையில் பார்த்தீங்கன்னா மூணு மோடு இருக்கும், இதை நம்ம ஆல்ரெடி ஃபேக் அன்பாக்சிங் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். அட்டாக் மோடு, டிஃபென்ஸ் மோடு, ஸ்டெமினா மோடு, இதான் மூணு மோடு.
இதில் பெட்டர் மோடு எனக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டெமினா மோடு தான் சொல்லுவேன். ஏன்னா சென்ட்ரல் நின்று சுற்றுவான். ஸோ ஸ்டேடியத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா அதிகமாக யாருக்கு இருக்குது, ரொம்ப நேரம் அதிகமாக யார் சுற்றுறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டையுமே ஸ்டெமினா மோடில் தான் போட்டு வச்சுருக்கேன். லான்ச் பண்ணலாமா? 3, 2, 1 ரெடி. ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ நேரம் சுற்றுது அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. டைமிங் மேலே ஓடுது பார்த்தீங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தள்ளமாடிடுச்சு, அது முடியுமா? இதோட பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பேலன்ஸ் எல்லாம் கீழே விடுகிற மாதிரி இருக்குல்ல. தள்ளமாடிடுச்சு. உளுந்துடுச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த பேப்ளேட் அதிக நேரம் சுற்றுச்சுன்னு சொல்லிட்டு. டக்காரா டோமி தான் அதிக நேரம் சுற்றிருக்கு, ஏன்னா ஆப்வியஸ்லி டக்காரா டோமி தான் பெஸ்ட் பேப்ளேட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேக்குமே சண்டை போட்டு யார் ஒரு ஃபைனல் வின்னர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லான்ச் பண்ணி பார்த்துடலாம். 3, 2, 1 ரெடி. ஓ, ஃபேக்கு தள்ளமாடிடுச்சுங்க, அவ்வளோதான், ஃபேக்கோட சோழி முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது ஒரிஜினல் டக்கர டோமி தான், பட் இதில் வின் பண்ணியிருக்கதோ அவன் தான் வின் பண்ணியிருக்கான். டக்கர டோமியோட பவரே பவர் தான், ஃபேக்கெல்லாம் நிற்க முடியாது. ஸோ அடுத்த லான்ச் சொல்லலாமா? 3, 2, 1 அடி. ஸோ லான்ச்சர் வேறு லான்ச்சர் எடுத்திருக்கோம், டிஃபென்ஸ் மோடில் போட்டிருக்கோம் செமினால இருந்து, இதுவும் டிஃபென்ஸ் தான். ஸோ ரெண்டுமே டிஃபென்ஸில் இருக்குது, லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 அது. ஸ்டேடியம் குட்டியாக இருக்கனாலேவும் இந்த ரெண்டு பேப்ளேட்ஸ்க்கும் சண்டை போகிறதுக்கு ஃபுல் பவர் எடுக்கிறதுக்கு இவங்களால முடியலை. ஸோ தள்ள மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவா, ட்ரால முடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது டக்கர டோமி அப்படிங்கிறனால தான் டக்கர டோமி ட்ரா பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து ஃபேக்கை ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறேன். 3, 2, 1 அடி. நான் போகிறேன். 3, 2, 1 அடி. யாரா பஸ்ஸானா? ஃபேக்கு பஸ்டே ஆயிடுச்சா? ஸோ கைஸ், எப்போ பஸ் ஆச்சுன்னு தெரில, நான் லான்ச் போட்டதுக்குள்ளே டக்குன்னு பஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இருக்க ஒரே ஒரு மோட்னா தட் இஸ் அட்டாக் மோடு, என்னால் முடியலங்க. ஏன்னா இந்த டிஃபென்ஸ் மோட்லேயே இந்த பேப்ளேட் வந்து விகராசாக சுற்றுச்சு, அட்டாக் மோட்லாம் போட்டோம்னா சத்தியமாக சொல்ல முடியாது, வெறித்தனமாக சுற்றுவாங்க. ஸோ அதனால் கேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன். வாவ், இந்த வட்டம் டக்கர டப்பியே வெளில தள்ளி விட்டாங்க, ஃபேக் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபேக்கை ஃபஸ்ட்டு விடுவோமா? நான் பிடிச்சு இப்போ சேர்த்து. 3, 2, 1 அடி. ஓ, டக்கர டோமி இஸ் தி வின்னர், ஃபைனல் ரொட்டேஷன் அவன் தான் கொடுத்துருக்கான். 3, 2, 1 லாரி. அடிக்காமே பஸ் ஆயிட்டானா? எப்படா பஸ் ஆனா? சோ கைஸ், அடிக்கவே இல்லை, பார்த்தேன், நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன், எவனும் எவனையும் டச் பண்ணல, இவன் பாட்டுக்கு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, இவன் தனியா வந்து பஸ் ஆயிட்டான், அந்த அளவுக்கு லூஸ்ல இருக்கு இந்த டிரைவர். ஸோ இதான் ஃபேக்கோட நிலைமை, ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தான் மொக்க வாங்கிடும். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிஞ்சு. டக்கர டோமி பேபிளை பற்றி நம்ம பார்த்துட்டோம், கிரேட்டஸ்ட் அஃபைல் நம்ம கலெக்ஷனில் ஆட் ஆயிடுச்சு, ஒரிஜினல் டக்கர டோமி. இனி அடுத்து வர வீடியோஸில் வேறு வேறு டிபி பேபிள் அண்ட் வால்ட்ரிக் வம்சங்கள், ஃபாஃப்னீர் வம்சங்கள் எடுத்து சண்டை போட்டு பார்க்கலாம். மெட்டல் பேபிள்ஸும் இருக்குது. ஸோ
வேற ஒரு புது வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். See you on next video. This is crafted by Dabba Manda. Tata guys.